பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் உங்களை பார்ப்பது பெரிய சந்தோஷம். நல்லா படிச்சிருக்கிறீங்க, நல்ல வியாபாரம் பண்ணுறீங்க, நல்ல வேலை செய்கிறீங்க, நல்ல விவசாயம் செய்கிறீங்க. ஆனாலும் உங்கள் உள்ளத்தில் சமாதானம் இருக்கிறதா? இப்படி கேட்கும்போது உங்கள் பதில் என்ன தம்மா வரும்? ஒன்பதாம் விதர், எனக்கு சமாதானமே இல்லை. நல்ல படிச்சிருக்கிறோம், ஆனாலும் சரியான விதத்தில் எங்களுக்கு வேலை கிடைக்கல. நல்ல வியாபாரம் பண்ணுறோம், ஆனாலும் அந்த வியாபாரத்துக்கேற்ற வருமானம் கிடைக்கிறதில்லை. நல்லா சம்பாதிக்கிறோம், சம்பாதிச்ச பணம் வீட்டில் நிற்கிறதில்லை. உண்மைதான் விதர், சமாதானம் இல்லாமல் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து வேதத்தில் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிற வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 14:27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இந்த உலகத்தில் 33 வருஷம் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் 3 வருஷம் அவர் ஊழியம் செய்யும் அந்த காலகட்டத்தில் இயேசு சொன்ன வார்த்தை, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்கிற சமாதானம் பிரச்சனை இருக்காதுங்க, போராட்டம் இருக்காது, துக்கம் இருக்காது, அதில் சந்தோஷம், சமாதானம், நிம்மதி இருக்கும். உன்னுடைய வேலையில் சமாதானம் இருக்கும். நான் அதை ஆசீர்வதிக்கிறேன். நீ படிக்கிற படிப்பில் சமாதானம் இருக்கும், அதை நான் ஆசீர்வதிக்கிறேன். நீ செய்கிற விவசாயில, பயிரிட்டு செய்யும் வேலையில் சமாதானம் இருக்கும், நான் ஆசீர்வதிக்கிறேன். பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன். ஆண்டவர் உன்னை பார்த்து சொன்ன வார்த்தை, தைரியமா இருங்க, சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருக்கிறார். பிரதர், சிஸ்டர், சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருக்கிறார், உன்னோடு இருக்கிறார், உன்னுடைய குடும்பத்தோடு இருக்கிறார். சமாதானத்தின் தேவன் உன்னுடைய பிள்ளைகளோடு இருக்கிறார். சமாதானத்தின் தேவன் உன் வியாபாரத்தில் இருக்கிறார். சமாதானத்தின் தேவன் உன் பிரயாணத்தில் இருக்கிறார். சமாதானத்தின் தேவன் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் உதவி செய்கிறவராக இருக்கிறார். தைரியமா இருங்க, ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள பரலோகத்தின் பிதாவே, செல்லகுமார் நகேசு நாமத்தால் நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். எங்களோடு பேசுனீங்களே, எங்களோடு பேசுனீங்களே, நன்றி அப்பா. உம்முடைய சமாதானத்தையே எங்களுக்கு கொடுத்தீங்களே, நன்றி அப்பா. அந்த சமாதானத்தோடு நாங்கள் உங்களுடைய வருகை மட்டும் நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும்.
எங்களை தைரியப்படுத்தினீங்களே, நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீதியின் வலது கரத்தினாலே எங்களை பிடித்து நடத்தும், சமாதானத்தோடு நடத்துகிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர், நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.